அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திருவாரூர் மாநகரில் தியாகேச பெருமானுக்கு ஆழித்தேரோட்டம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் திருவாரூர் மாநகரிலே கூடி அந்த திருத்தேரின் வடம்பிடித்து இழுத்துச் செல்கிறார்கள். அங்கே அவர்கள் எழுப்புகின்ற ஆரூரா தியாகேசா என்ற கோஷமானது விண்ணை முட்டுகிறது. அவர்கள் எழுப்புகின்ற மங்கள வாத்தியங்களினுடைய இசையானது திருவாரூர் மாநகரையே திருக்கைலாயமாக மாற்றிவிட்டது. இந்த திருவாரில் ஓடுகின்ற அந்த திருத்தேரிற்கு, அந்த திருத்தேரோட்டத்திற்கு ஆழித்தேரோட்டம் என்று ஏன் நாம் கூறுகிறோம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முசுக்குந்தன் என்கின்ற ஒரு முனி, அவன் மாமன்னனாகவும் திகழ்ந்திருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது. அவ்வாறு போர் மூண்ட சமயத்தில் இந்திரனை காப்பாற்றுகின்ற நோக்கிலே இந்த முசுக்குந்தன் பெரும் படையோடு அங்கு சென்று இந்திரனை காப்பாற்றினான். மகிழ்ச்சியுற்ற தேவேந்திரன் முசுக்குந்தனை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கிலே 7 விடங்கு மூர்த்திகளை பரிசாக அளித்தார். அதோடு மட்டுமல்ல, இந்த 7 விடங்கு மூர்த்திகளையும் நீ பூமிக்கு எடுத்து சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் வைத்தார். அந்த 7 விடங்கு மூர்த்திகளையும் பூமிக்கு கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட தேர் தான் இன்று திருவாரூரில் இருக்கக்கூடிய தேர். அந்த தேரை வடிவமைப்பதற்காக மயன் என்கின்ற அசுர சிற்பி பணிக்கப்பட்டார். அற்புதமாக அவர் வடிவமைத்தார். அவர் வடிவமைப்பதற்கு பயன்படுத்திய அந்த தேவதாறு என்கின்ற மரமானது பார்க்கடலில் இருந்து உருவானது. பார்க்கடலிலிருந்து உருவான தேவதாறு மரத்தில் தயாரிக்கப்பட்டதனால் அந்த திருத்தேரினை ஆழித்திருத்தேர் என்கிறோம். ஆழி என்றால் கடல் என்று பொருள். அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட அந்த திருத்தேரினை எடுத்து வந்து திருவாரூர் மாநகரிலே வைத்து அந்த விடங்கு மூர்த்திகளையும் பல்வேறு இடங்களில் வைத்து முசுக்குந்தன் வழிபாடு செய்கிறார். தொன்றுதொட்டு நாமும் அந்த திருத்தேரினை ஆழித்திருத்தேர் என்றே கூறுகிறோம். இந்த தேவதாறு என்கின்ற மரமானது பல்வேறு சக்திகளை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த மரத்தினை தொடுபவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். அந்த மரத்தில் பட்டு வருகின்ற காற்றினை சுவாசிப்பவர்களுக்கு பல்வேறு சுவாச கோளாறுகள் நீங்கும், சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மரம்தான் அந்த தேவதாறு என்கின்ற மரம். கிறிஸ்துவர்கள் கூட அந்த தேவதாறு மரத்தை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லுகிறோமே, அந்த மரம்தான் தேவதாறு மரம். எனவே உலகெங்கும் வாழக்கூடியவர்கள் அந்த தேவதாறு மரத்தினுடைய உன்னதத்தை அறிந்தே அதை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் இந்த ஆழித்திருத்தேரினை வணங்குவதன் மூலமாக, வடம்பிடித்து இழுத்துச் செல்வதன் மூலமாக பல்வேறு நலன்களை பெறலாம். முடிந்தவர்கள் திருவாரூர் மாநகருக்கு சென்று அந்த ஆழித்திருத்தேரின் வடம்பிடித்து தியாகேச பெருமானின் அருளை பெற வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.